வணக்கம். ஆசி தமிழ் முரசு செய்திகள் வாசிப்பவர் காந்திமதி தினகரன். இந்த வருட செப்டம்பர் மாதத்திலிருந்து பசிபிக் தீவுகளான பாலி, ஃபிஜி, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு விமானங்களை இயக்க இருப்பதாக வர்ஜின் ஆஸ்திரேலியா ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆஸ்திரேலியாவின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சர்வதேச விமான போக்குவரத்து அடுத்த வருடம் மையப்பகுதியில் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விமான போக்குவரத்தை இடைநிறுத்தம் செய்துள்ளதாகவும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் ஏற்கனவே அறிவித்தபடி செப்டம்பர் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து நியூசிலாந்துக்கு விமானங்கள் இயங்கும் என்றும் அறிவித்துள்ளது. அதன்படி சிட்னியிலிருந்து குயின்ஸ்டவுன் மற்றும் பிரிஸ்பெயினிலிருந்து குயின்ஸ்டவுனுக்கு விமானங்கள் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெல்பர்னிலிருந்து குயின்ஸ்டவுனுக்கு விமானங்கள் டிசம்பர் மாதத்தில் தொடங்க இருப்பதாக வர்ஜின் ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியா பர்த்தில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் சென்ற மாதம் 7 வயதுடைய ஐஸ்வர்யா அஸ்வத் என்ற சிறுமி உடல்நலக் குறைவு காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். ஆனால் 2 மணி நேரத்திற்கு மேல் ஆகியும் எந்த ஒரு மருத்துவரும் செவிலியரும் அச்சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கவில்லை. குழந்தையின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே வருகிறது, விரைவாக மருத்துவரை வரச்சொல்லுங்கள் என்று அச்சிறுமியின் பெற்றோர் வலியுறுத்தியும் ஒரு மருத்துவரும் அச்சிறுமிக்கு சிகிச்சை அளிக்காததால் அச்சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். அச்சிறுமியின் இறப்பு பற்றி விசாரணை நடத்த சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் குக் உத்தரவிட்டுள்ளார். இறந்து போன பெண்ணின் பெற்றோர் மருத்துவமனையின் வாசலில் அமர்ந்து முறையான நீதி வேண்டி கடந்த வாரம் உண்ணாவிரதம் இருந்தனர். இதனால் இச்சம்பவம் மேற்கு ஆஸ்திரேலியாவின் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் அளவு பேசு பொருளானது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலர் இச்சம்பவம் குறித்து சுயாதீன விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் புதன்கிழமை மேற்கு ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் குக் ஐஸ்வர்யா அஸ்வத் சிறுமி இறந்த சம்பவத்திற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளார். அந்த சிறுமியை தாம் காப்பாற்றியிருக்க வேண்டும், உரிய நேரத்தில் கிடைக்காத சிகிச்சையின் காரணமாகவே சிறுமி உயிரிழந்துள்ளார் என்றும், அச்சிறுமிக்கு குரூப் ஏ ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நோய் இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு வந்த பிறகும் அச்சிறுமிக்கு சிகிச்சை அளிக்க ஒழுங்கான அக்கறை காட்டாமல் இருந்ததே அச்சிறுமியின் இறப்பிற்கு காரணம் என்ற அடிப்படையில் ரோஜர் குக் அச்சிறுமியின் பெற்றோரிடம் மன்னிப்பு கூறியுள்ளார். குயின்ஸ்லாந்தில் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் பாலியல் மற்றும் வன்முறை குற்றங்களை தடுப்பதற்காக பெண்கள் பாதுகாப்பு மற்றும் நீதி பணிக்குழு விமன் சேஃப்டி அண்ட் ஜஸ்டிஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு $30 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குயின்ஸ்லாந்து முதல்வர் அனஸ்டேஷியா பாலசக் தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்திற்கு $7.5 மில்லியன் என்ற அளவில் நிதி பங்கீடு செய்து 4 வருடத்திற்கு $30 மில்லியன் என்ற அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மூலம் பெண்களுக்கு பள்ளிகளில் உரிய மரியாதை பெற்றுத்தருதல், சிறப்பு உள்நாட்டு மற்றும் குடும்ப வன்முறை நீதிமன்றங்கள், வன்முறை மற்றும் அடிமைத்தளத்திலிருந்து தப்பித்து வரும் பெண்கள் தங்குவதற்கான இருப்பிடம் போன்றவை இந்த அமைப்பின் மூலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அமைப்பு உள்நாட்டில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களுக்கு எவ்வாறு சட்டங்களை இயற்றுவது என்பதை பற்றியும், பெண்களின் வன்முறை அனுபவங்களை சட்டத்தின் ரீதியாக எப்படி அணுகுவது என்பதை பற்றியும் ஆராய்ந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குயின்ஸ்லாந்தில் உள்ள பெண்கள் தங்களுக்கு எதிராக இழைக்கப்படும் குற்றங்களை தானாக முன்வந்து தெரிவிக்கும்படியும் குயின்ஸ்லாந்தின் முதல்வர் அனஸ்டேஷியா பாலசக் கேட்டுக்கொண்டுள்ளார். விக்டோரிய காவல்துறை புதிதாக 280 திவி வேன்களை ஃபோர்டு நிறுவனத்திடமிருந்து வாங்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. குற்றவாளியை வாகனத்தின் பின்புறம் உள்ள தனி பெட்டியில் வைத்து அடைத்து வாகனத்தின் முன்புறம் அதிகாரிகள் அமர்ந்து செல்லும் வகையில் இருக்கும் திவி வேன்கள் ஃபோர்டு நிறுவனத்திடமிருந்து வாங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று திவி வேன்கள் விக்டோரியா காவல்துறை ஹோல்டன் கொலராடோ நிறுவனத்திடமிருந்து தான் இதுவரை வாங்கி வந்தது. ஆனால் ஹோல்டன் கொலராடோ உள்நாட்டில் தனது உற்பத்தியை நிறுத்திக்கொண்டதால் இப்பொழுது ஃபோர்டு நிறுவனத்திடமிருந்து வாகனங்களை வாங்க இருப்பதாக விக்டோரிய காவல்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட திவி வேன்களைப் போல் இருந்தாலும் இதில் கூடுதலாக ஓட்டுநர் தெரிவு நிலையை மேம்படுத்துவதற்காக ஒரு மானிட்டர் பின்புற காட்சியில் கண்ணாடியில் காருக்கு பின்னால் இருந்து நிலையான வீடியோ காட்சி மற்றும் டேஷ்போர்டில் கூடுதல் சிறப்பம்சங்கள் போன்றவை சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இனி வரும் காலங்களில் கைதாகும் பல குற்றவாளிகள் இந்த புதிய ரக ஜிவி வேன்களில்தான் பயணிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலியாவில் கொரோனா பேரிடர் காரணமாக சர்வதேச எல்லைகள் மூடப்பட்டிருப்பதால் ஆஸ்திரேலியா வந்து தங்கி படிக்கும் சர்வதேச மாணவர்களின் வருகை முற்றிலும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் மிகப்பெரிய மந்த நிலையை அடைந்துள்ளது. இதை மீட்டெடுக்கும் பொருட்டு ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளார் பிரதமர் ஸ்காட் மாரிசன். அதன்படி நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திற்கு வந்து தங்கி படிக்கும் சர்வதேச மாணவர்களை திரும்ப அழைத்து வருவதற்கான புதிய யோசனை ஒன்றை ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் கிராம மாதிரி அடிப்படையில் தனிமைப்படுத்துதல் மையத்தை உருவாக்கி அதில் மாணவர்களை முறையாக தனிமைப்படுத்தி ஆஸ்திரேலியாவுக்குள் வர அனுமதிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இது பற்றி அனைத்து மாநில முதல்வர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இந்த திட்டம் சோதனையின் அடிப்படையில் தெற்கு ஆஸ்திரேலியாவிலும் வடக்கு பிராந்திய ஆஸ்திரேலியாவிலும் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அது வெற்றி பெறும் பட்சத்தில் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை தங்க வைப்பதற்கான அனைத்து செலவுகளையும் பல்கலைக்கழகங்களை ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியாவிலிருந்து நியூ சவுத் வேல்ஸ் வருவதற்கான புதிய எல்லை கட்டுப்பாட்டு விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த செவ்வாய்க்கிழமை தெற்கு ஆஸ்திரேலியாவில் தங்கும் விடுதி தனிமைப்படுத்துதல் முடித்துக்கொண்டு விக்டோரியா வந்த 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விக்டோரியாவுக்கு சென்று திரும்பும் நியூ சவுத் வேல்ஸ் சேர்ந்த மக்களும் விக்டோரியாவை சேர்ந்த மக்களும் விக்டோரியா அரசு பட்டியலிட்டு இருக்கும் ஆல்டனான், நார்த் கிரேஜிபர்ன், டாக்லாண்ட்ஸ், எப்பிங், மெல்பர்ன் போன்ற இடங்களுக்கு கடந்த வாரம் பயணிக்கவில்லை என்ற ஒப்புதல் படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பித்த பிறகு நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திற்குள் வருவதற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் மே 12 புதன்கிழமை மாலை 6 மணி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. மேலும் ஒப்புதல் படிவத்தை சர்வீஸ் NSW செயலியில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் நியூ சவுத் வேல்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவிலிருந்தும் கூகுள் பே மூலமாக இந்தியாவிற்கு பணம் செலுத்தும் நடைமுறை விரைவில் செயல்பட போவதாக கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுவரை இந்தியாவில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த கூகுள் பே பணவர்த்தனை இனி அமெரிக்காவிலிருந்து செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கூகுள் நிறுவனம் வெஸ்டர்ன் யூனியன் உள்ளிட்ட ஒரு சில நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி இனி அமெரிக்காவிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் இந்தியாவில் உள்ளவர்களுக்கு பணம் அனுப்பலாம் என்றும் பணம் அனுப்புபவர்களுக்கு ஒரு சிறிய தொகையை கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் பணம் பெறுபவர்களுக்கு முழு தொகையும் கிடைக்கும் என்றும் கூகுள் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். இந்த செய்தி இந்தியர்களை கொரோனா பேரிடரையும் தாண்டி மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியாவில் மியூட்டேட்டாக இருக்கும் B1617 வகை கொரோனா வைரஸை இந்திய வகை கொரோனா என அழைப்பது தவறு என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலக சுகாதார மையம் இந்த B1617 மியூட்டேட் கொரோனா வைரஸ் மிகவும் கொடியது என்றும் இந்தியாவில் இருப்பவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. ஆனால் பல ஊடகங்கள் இதை இந்திய வகை கொரோனா வைரஸ் மிகவும் ஆபத்தானது என்று உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளதாக திரித்து சொல்வது தவறான நடைமுறை என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. உலக சுகாதார மையம் B1617 கொரோனா குறித்த அறிக்கையில் இந்தியா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றும் எந்த விதமான அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஊடகங்கள் தவறான செய்தி பரப்புவது கண்டிக்கத்தக்கது என்றும் சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்த வருடம் IPL போட்டியில் பங்கேற்ற சில வீரர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாக IPL போட்டி இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. இதையடுத்து T20 உலக கோப்பைக்கு முன்னதாக, அதாவது செப்டம்பர் மாதத்திலேயே IPL போட்டியை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இப்போது PCCI உள்ளது. ஆனால் செப்டம்பர் மாதத்தில் IPL தொடர் நடத்தப்பட்டால் நியூசிலாந்து வீரர்கள் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. IPL தொடர் நடத்தப்பட்டிருக்கும் செப்டம்பர் மாதத்தில்தான் நியூசிலாந்து வீரர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக 3 நாட்கள் மற்றும் 3 T20 தொடரில் ஆட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பைக்கு முன்னதாக நடைபெறும் போட்டி என்பதால் இப்போட்டியை நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் ஒத்திவைக்கவோ ரத்து செய்யவோ முடிவெடுக்காது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நியூசிலாந்து வீரர்கள் இல்லாமல் IPL தொடர்வது சிக்கலாக மாறியுள்ளது. நியூசிலாந்து அணியின் கேப்டன் வில்லியம்சன் ஹைதராபாத் அணி கேப்டனாக உள்ளார். அதே போல மும்பை அணியின் நட்சத்திர பவுலராக போல்ட் உள்ளார்.
இதேபோல் ஒவ்வொரு அணியிலும் ஏதேனும் ஒரு நியூசிலாந்து வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இதனால் இவர்கள் இல்லாமல் IPL போட்டி தொடர்வது என்பது மிகவும் சவாலான காரியமாக கருதப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.